படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் திருச்சிற்றம்பலத்துக்கு அடுத்து மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் தலைவர் தனுஷ்க்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு, படம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு கல்வி ரீதியாக படத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. தனுஷ் வந்து படிப்பை பற்றி நல்லா நீட்டாக இருக்கு, எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நல்லா பார்ப்பாங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் அடிக்க சொன்னா அடிப்போம், படிக்க சொல்றாரு எப்படி படிப்போம். படிப்பு வந்து எல்லாரும் கிடைக்கணும் சொல்லியிருக்காங்க. சூப்பர், படிப்புங்கிறது பிரசாதம் பாருங்க. நல்ல ஸ்கிரிப்ட கொடுத்துருக்காப்ல தனுஷ் சார். படம் என் தலைமை வேற லெவல், எல்லா ஸ்கிரீன் பிளே என் தலைமை வேற லெவல். படிங்க ப்ரோ அப்படிங்கிறாப்ல தலைவர் பக்காவா சொல்லியிருக்காருண்ண. இதுக்கு மேல ஒரு நடிகர் வந்து படம், இது வந்து படம் கிடையாது, இது மக்களுடைய வாழ்க்கை. எப்படி இதை பார்த்து இனிமேல் எல்லாருமே திருந்துவாங்க, கட்டாயம்னா பேசும்ண்ண. போன மாசம் வந்த படத்தோட இதெல்லாம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் ப்ரோ. படம் சூப்பர்ண்ணே, வெங்கி வெங்கி அட்லூர் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. நானும் ஏதோ தெலுங்கு டேர்னா சும்மா நடிச்சோம்ண்ணே. படம் வேற மாதிரி, ஒன்று ரெண்டு சீன்லாம் எனக்கே கண்கலஞ்சா பார்த்துக்கோங்க. தனுஷ் ஆக்டிங் பிரித்துட்டாப்ல, கண்ணு அந்த போய் கண்ணு வேற மாதிரிண்ணே. தனுஷ் தலைவன் கொண்டுட்டான். நீ இப்போ வேற என்னென்ன சொல்ல வார்த்தையில தலைவர் படம் எப்போதும் மாஸ்தாம்ண்ணே. தலைவர் பாத்தி படம் நேரத்தில் படமா எடுத்துட்டாரு, வேற லெவலில் செஞ்சுட்டாரு. தலைவர் எப்பவுமே திருநாவில் கெத்துதாம்ண்ணே. புறக்கணிக்காங்க. டுவெல்த்தோட போதும், டிகிரி போதும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டிஎன்பிசி, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வாங்க, நீங்கள் தான் நாட்டை திருத்தணும். நம்ம என்ன சொன்னாலும் இப்போது கவர்மெண்ட்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏழைப்பட்ட ஏழைங்க தான் மட்டும் தான் அந்த இடத்துக்கு போகணும். இந்த காலத்துலேயும் டிஎன்பிசி ஃபீல்டில் ஒரு லாயலான முறையில் பணியாளர்கள் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு போகலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அந்த 10 லட்சம் 15 லட்சம் போட்டால் அதை நம்ம டபுள் எடுக்கணும் ட்ரிபிள் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏழைகள் அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. 5000 6000 பீஸ் கட்டி தான் போயிருப்பாங்க, ஆனால் கைட் பண்ண ஆள் இருக்காது. இப்படி ஒரு வாத்தி தனுஷ் மாதிரி ஒரு வாத்தி வந்தாருன்னா எல்லா கிராமத்துலேயும் ஒரு அதிகாரி வருவார், எல்லா கிராமமும் முன்னேறும், இந்தியா வளரும் ஆகும். ஒன்லைன் ஸ்டோரி தாங்க, படிப்பு எல்லாருக்கும் முக்கியம், அது மட்டும் தான் ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் தலைவர் வந்து அதை சிறப்பாக சொல்லியிருக்காரு. அது முக்கியமாக ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ரொம்ப சின்ன சின்ன ஒரு படத்தில் இமோஷன்ஸ் இருக்கும், ஆனால் இமோஷனலே படலாக இருக்குது. அதான் சொல்ல வேண்டியது, ஒரு காமனாத்து ஒரு கமர்ஷியல் சீன்ஸ் ஒன்றியாக இருக்கும். நீங்கள் கட்சி போட வர்றது தான் நல்லது. பட் நானே டியர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்டி வீங்கி போய் தான் வந்திருக்கேன். அப்படி இருக்குது, சின்ன சீனாக இருந்தாலும் எலிவேட் பண்ணுறது டைரக்டர் வெங்கி ஆக்டூரி, அவர் ஒரு கிளாப் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவர் சோல் ஆஃப் த மூவி, அவர் தான் ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ டச்சிங்காக கொண்டு போகிறாரு. நம்ம பேர் பாலமுருகன் தான், அதாவது மைசெல் பாலமுருகன், பேட்டை டிஎம்சி தனுஷ் பேன். தலைவரை வந்து நேரில் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபோட்டோ ஒரு ஆட்டோ கூட எடுக்கலை, எடுக்கணும். நீங்கள் வீடியோ நம்மளும் முதல்ல போட்டுறணும் சரியா. தலைவர் இந்த படத்தை எல்லா படத்தோடு இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்கார். நடிப்பை அப்படி ஒவ்வொரு படத்தையும் செதுக்கி நடிச்சிருக்காரு. தலைவர் எப்போவுமே மாஸ் தான் ப்ரோ. படம் வந்து வாத்தி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே மனசே இல்லை. இப்போ உள்ள கண்டிஷனில் 9th 10th 11th 12th அந்த படிக்கிற பசங்க இப்போ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எதுக்கானனா இந்த படமோடைய கருத்து வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா படித்தால் தான் இந்த சொசைட்டியில் வாழ முடியும், அதுக்காண்டி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தை பார்க்க பார்க்க நான் படிக்கும் போது 9th 10th வந்து நான் எப்படி எப்படி இருந்தேன், எப்படி எப்படி சேட்டை பண்ணேன் வச்சேன், என்னோடய ஸ்கூல் டீச்சரு மேடம் எல்லாம் எப்படி எப்படி நம்மளை சொன்னாங்க வச்சாங்க, எல்லாமே படத்தை பார்க்கும்போது அப்படியே மைண்டில் வந்து வந்து போச்சு. படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம். தலைவர் வந்து அசுரன்லேயும் சொன்னாப்புல, இதுலேயும் சொன்னாப்புல, இப்போ ஆடி லஞ்சிலையும் சொன்னாப்புல, நம்மகிட்ட பணம் இருந்தால் பிடிங்கிடுவாங்க, நிலம் இருந்தால் பிடிக்கிடுவாங்க, படிப்பு இருந்துச்சுன்னா யாராலையுமே பிடுங்க முடியாது. படிப்பை வந்து எல்லாத்தையுமே கற்று தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து எல்லாருமே படித்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும்.